ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சைக்கோவோட படமான ட்ராப்ட் இன் தி ஃபார்ம்ஹவுஸ். படத்தோட பேரை வச்சு எப்படியாப்பட்ட படம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பொண்ண ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கடத்த போறான். ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சாலா இல்லையாங்கறத இந்த கதையோட ஒன்லைனா. அவ தப்பிக்க ட்ரை பண்ணும் போது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. அதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டே. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து நான் போடக்கூடிய எல்லா படங்களையும் பார்க்க முடியும். படத்தை பார்த்துட்டு மறக்காம லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அழகான ஒரு ட்ரேல ஒரு ஜூஸும் கொஞ்சம் சாப்பாடும், அது டெக்கரேட் பண்ற அளவுக்கு ஒரு பூவையும் வச்சு எடுத்துட்டு போய் மாடியில இருக்க ஒரு ரூம திறந்து சாப்பாடு அப்படியே வைக்கிறான். திடீர்னு ஒரு கைகள் வந்து அந்த சாப்பாட்டை இழுக்குது. அந்த கைகள் செயினால கட்டப்பட்டிருக்குன்னு நல்லா தெரியுது. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாட்டை கொண்டுட்டு போய் வச்சவனோட பேரு சா. கொஞ்ச நேரத்துல இந்த படத்தோட ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க கார்ல நல்லா தூங்கி போயிட்டாங்க, அதுவும் ஒரு ரிமோட் ஏரியால. அந்த சமயத்துல மொபைல்ல எந்த வித சர்வீஸும் இல்லங்க. கார்ல இருக்க ரேடியோ ஆன் பண்ணா புயல் இன்னும் கொஞ்ச நேரத்துல தாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆல்ரெடி இவ என்னோட அபியூசிவ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தலை தெரிக்க ஓடி வந்திருப்பா. ஓடி வந்தவ ஒரு ரிமோட் ஆன இடத்துல காரை நிறுத்திட்டு அப்படியே தூங்கி போயிட்டா. எழுந்து பார்த்தா இது மாதிரி ஒரு நியூஸ். இந்த இடத்துல இருந்து இவ கடகடன்னு காரை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போயிருப்பா, கார் திடீர்னு சத்தம் வருது. என்ன சத்தம் வருதுன்னு இறங்கி பார்த்தா டயர் பஞ்சர். ஐயோ, டயர் பஞ்சர் ஆச்சே, இதுவும் ரிமோட் ஏரியாவாச்சே, என்ன பண்றதுன்னு சுத்தி முத்தி பாக்குறா. எதுவுமே இல்ல. அவளோட காருக்கு பக்கத்துலயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கறத நோட் பண்றா. சரி, வேற வழியே இல்ல அப்படின்ட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள அந்த காரை எடுத்துட்டு போறா. அதுக்குள்ள புயலும் இவ்வளவு நெருங்கிருதுங்க. வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு தட்டி தட்டி பாக்குறா. யாருமே கதவு திறந்த பாடல. பட் மாடியில இருந்து யாரோ இவ்வள ஒரு சின்ன ஓட்ட வழியா பாக்குற மாதிரி இருக்கு. இவ ரொம்ப நேரம் தட்டிட்டு டக்குன்னு திரும்ப அந்த இடத்துக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்து ஜாக் வந்து நிக்கிறான். அவன் மேல இவ இடிச்சுட, வாங்க வாங்க டக்குன்னு வாங்க, புயல் நெருங்கிட்டு இருக்கு, நம்ம உடனே போய் ஒளிஞ்சாகணும் அப்படின்ட்டு வீட்டை சுத்தி கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போயிடறான். அவளும் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கு, அந்த இடத்த கெட்டியமா புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி புயல் கிட்டக்க நெருங்கிட்டு இருக்கு. அந்த வீடே தட தடத்தடன்னு ஆடுதுங்க. அவங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் உள்ள அந்த பேஸ்மெண்ட்குள்ள நிறைய புழுதியும் மண்ணையும் அந்த புயல் தூத்தி விடுதுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த புயலும் அடங்கி போயிடுது. புயல் அடங்கினோன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு இவ சொல்ல, எப்படி உங்களால போக முடியும், அதான் உங்களோட கார் வீல் பஞ்சர் ஆயிருக்கே அப்படின்னு இவன் ஆல்ரெடி அந்த காரை பார்த்துட்டு சொல்லியிருப்பான். சரி, வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் காஃபி போட்டு தரேன், அதை நீங்க குடிச்சிட்டு ரிலாக்ஸா கிளம்பலாம் அப்படின்னு அவங்களுக்கு காஃபியும் போட்டு தரான். அதே மாதிரி வண்டியே ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல வந்திருந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு மேல ஏதோ ஒரு சத்தம் கேட்க கடகடன் மாடியில ஏறி போறான். அந்த ரூமும் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு ரூமை திறக்க நினைக்கிறான். அதுக்குள்ள ஜாக் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, ஒண்ணும் இல்ல, இங்க ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வந்தேன் அப்படின்னு ஒண்ணு, வாங்க கீழே போலாம் அப்படின்ட்டு இவங்களை கூட்டிட்டு போயிடுறான். கீழே கூட்டிட்டு போனோன்னா ஜாக், பாருங்க இது பழைய வீடு, பழைய காலத்து வீடுங்கிறதுனால இப்ப புயல் வேற அடிச்சிருக்கு இல்லையா, அதனால ஏதாவது ஓட்ட ஓட்ட சொல் இருக்கும், அது தடபுடன்னு ஆடிட்டு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னோட, சரிங்க நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடைமைகள்லாம் எடுத்துட்டு அவளோட காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரோடு வரைக்கும் போயிருப்பா. திரும்பி பார்த்தா திரும்ப அந்த புயல் படு வேகத்துல வந்துட்டு இருக்கு. அவளோட கார்லயும் அதே அனௌன்ஸ்மெண்ட். என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி வேற வழியே இல்ல, நம்ம இவங்க வீட்டுக்கு தான் போயாகணும்ட்டு திரும்ப இவங்க வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்பவும் அவனோட கதவை தட்ட இந்த தடவை புயல் ரொம்ப கிட்டக்க நெருங்கிடும். ஒன்ஸ் அகைன் அதே பேஸ்மெண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். ஆனா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கதவை அவனால சாத்தவே முடியாது. அதை பிடிச்சி ரொம்ப இறுக்கமா சாத்துறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள அந்த புயலே அந்த இடத்த விட்டு போயிரும். அந்த அளவுக்கு ஹார்டா அந்த கதவை மட்டும் பிடிச்சிட்டு இருப்பான். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா எங்க வீட்டுல தங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போலாம் அப்படின்ட்டு ஜாக் எம்மா கிட்ட சொல்ல, இல்லங்க இப்ப கொஞ்சம் புயல் அடங்கி இருக்க மாதிரி இருக்கு, நான் போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல இல்ல இன்னும் புயல் வந்துகிட்டே இருக்குங்க, நீங்க போற வழியில எவ்வளவு புயல் இருக்குமோ, நீங்க எதுக்காக இன்னொரு தடவை போகணும், போயிட்டு பாதியில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க பக்கத்துல உங்களுக்கு வீடு இல்லைன்னா அவரோட நீங்களும் போயிருவீங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு இருக்கிறது சாதாரண புயல் இல்ல, சுழல் புயல், இது கண்டிப்பா மொத்தத்தை சுருட்டி எடுத்துட்டு போயிடுவேம்மா, அதனால நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த வீட்டுல நீங்க ரொம்ப சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் ரொம்ப தயங்குறா. இல்ல இல்ல நான் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன், சோ அவ எனக்காக காத்துட்டு இருப்பான், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, அப்படி புயல் வரல அப்படின்னா நீங்க கிளம்பலாம், தாராளமா கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இருக்க ரேடியோ எல்லாம் போட்டு காட்டுறான். அதுக்கப்புறம் திடீர்னு நல்லா இருந்தவன் டான்ஸ் ஆட அவளை கூப்பிட, ஐயோ நான் டான்ஸ் ஆடுற மூடுல டக்குன்ட்டு ரேடியோவை ஆஃப் பண்ணிடுறா. வீட்டுல இருக்க கரண்ட்டும் போயிடுதுங்க. கரண்ட் இல்ல, நான் கொஞ்சம் ஜென்ரேட்டரை சரி பண்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, கரண்ட் வருதா இல்லையா அப்படின்ட்டு ஜன்னல் வழியா எனக்கு சிக்னல் கொடுங்க அப்படின்ட்டு இவன் ஜென்ரேட்டரை சரி பண்றதுக்காக போறாங்க. இவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவன்
இவனை பார்த்ததுக்கும் இந்த தடவை இவனை பாக்குறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. ஏதோ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துல தங்க வைக்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுவா. அன்கம்ஃபர்டா இருந்தோன்னா சரி நம்ம எப்படியாவது கிளம்பிடலாம், அவன் ஜென்ரேட்டர் தானே ரிப்பேர் பண்றான், அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா அடிக்கடி மேல இருந்து வர பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருக்கு. அது கண்டிப்பா இது பழைய வீடுங்கிறதுனால வர சத்தம் இல்ல அப்படிங்கறத உணர்ந்துடுறா. அந்த பக்கம் அவன் ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் நைஸா பேக் எடுத்துட்டு கார் கிட்ட போறா. கார் கிட்ட போனோன்னா காரோட கீய உள்ள வச்சுட்டு வந்திருக்கிறத அப்பதான் ஃபீல் பண்றான். டக்குன்னு பக்கத்துலயே ஒரு கேரேஜ் இருக்கு, அங்க போய் அவளோட தங்கச்சிக்கு கால் பண்ணும் போது அவளும் போன் எடுத்து என்னாச்சு ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்க, நான் இது மாதிரி வெதர் கண்டிஷன் நல்லா மாட்டிக்கிட்டேன், அதுவும் ஒரு வீட்டுல மாட்டிக்கிட்டேன், அவன் எனக்கு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி தான் கொடுத்தான், பட் செகண்ட் டைம் எனக்கு சைக்ளோன் வந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணோன்னு அவன் வீட்டுக்கு திரும்ப போனேன், பட் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான், இந்த வீட்டுல இருந்து ஏதோ வினோதமான சத்தம் வேற வந்துட்டு இருக்கு, மேல் ரூம் எனி டைம் மூடி இருக்குது, அது மட்டும் இல்ல இப்ப கரண்ட் கட் ஆனதுனால அந்த மேல் ரூம் நான் பார்த்தேன், அதுல கேண்டல்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அதுல யாரோ இருக்காங்கன்றது மட்டும் நான் ஃபீல் பண்றேன், எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி நீ எங்க இருக்க, எந்த இடத்துல இருக்க அப்படின்னு அவ தங்கச்சி எலினா கேக்க, எனக்கு சரியா தெரியல, நான் ஹைவே 55 இருக்கேன்னு நினைக்கிறேன், இங்க ஒரு பழைய கேரேஜ் இருக்கு, அது பக்கத்துல ஒரு காட்டேஜ் மாதிரியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட வீட்டுல அதே மாடியில பேப்பர்ல ஒட்டப்பட்ட ஒரு ஜன்னல் இருக்கு இல்லைங்களா, அதுல கேண்டில் லைட் இப்படியும் அப்படி நகர கண்டிப்பா அதுக்குள்ள யாரோ இருக்காங்கன்றத ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். அவன் கையில கண்ணு வேற இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும் போது சிக்னலும் கட் ஆயிடுதுங்க. திரும்ப தன்னோட தங்கச்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது போன கரெக்டோ திரும்ப வந்துருது, ஒருவேளை ஜென்ரேட்டர் தான் ஆன் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா திரும்பி பாக்குறான். அவன் இவன் பின்னாடிதான் நின்னுட்டு இருக்கான். இவளை நெருங்கி வரத்துக்குள்ள அவனை ஒரே உத உதச்சிட்டு டக்குன்னு பக்கத்துல ஒரு ட்ரக் இருக்குங்க, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனும் ஏமா ஏமான்னு பின்னாடி துரத்துக்கிட்டே வரான். பக்கத்துல பார்த்தா ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி ஒரு பெரிய டவர் இருக்கு, அதுக்கு மேல ஏறலாம் ட்ரை பண்றா. அந்த சமயத்துல திரும்பவும் சைக்ளோன் வந்துருது, பயங்கரமான காத்து, அந்த ஆண்டனாவே இப்படியும் அப்படியும் ஆட கண்டிப்பா இதுக்கு மேல ஏறினா நம்ம செத்து போயிருவோம் அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனும் வந்து வாயமா உன்னை நான் காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன் வா அப்படின்னு அப்படியே கூட்டிட்டு போயிடறான். இந்த தடவை கூட்டிட்டு போனவன் திரும்பவும் அவளை கட்டி போட்டு வச்சிருக்கான். இங்க பாரு நம்ம ஃபேமிலியா நம்மளோட லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்ல, கண்டிப்பா நானும் இந்த ஃபேமிலியில ஒருத்தி தானே, ஃபேமிலியில இருக்கவங்களை யாராவது கட்டி போடுவாங்களா, என்னோட கை கட்டுகளை அவுத்து விட முடியுமா அப்படின்னு கேட்க, நான் கண்டிப்பா அவுத்து விடுவேன், பட் எனக்கு உன் மேல கான்பிடன்ஸ் வரல, உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், நான் எத்தனை தடவை திரும்ப சொன்னாலும் நீ என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு தான் நினைக்கிறேன். பாத்தியா நான் சொன்ன மாதிரியே திரும்ப சைக்ளோன் வந்துருச்சு. பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவருக்கு கோவம் வந்து சேர தூக்கி எறிவோம் பாருங்க. பாரியம்மா என்ன கோவப்படுத்தாத, நீ கோவப்படுத்துறதுனால தான் நான் சேர அப்படி தூக்கி போட்டேன், என்ன இது மாதிரி பிஹேவ் பண்றதுக்காக நீ என்ன தூண்டி விடுற. உனக்கு தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீ ஃபீல் பண்ண, அதை நீ ஃபர்ஸ்ட் உணரு, கிளியரா இரு, கண்டிப்பா என் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் உன்னை காப்பாத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவகிட்ட இவனும் ஆதாரிட்டு இருக்கான். நீ என்ன இங்க இருந்து தப்பிச்சு போக விடலன்னா ஆல்ரெடி என் தங்கச்சி கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டேன், அவ கண்டிப்பா போலீஸ கான்டாக்ட் பண்ணிருப்பா, போலீஸ் இந்த இடத்துக்கு வரும், அதுக்கப்புறம் நீ தான் பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட பேக் கோட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு பேக்ல போட்டு அவளோட கார் டிக்கில வச்சு அந்த காரையும் ஓரமா தள்ளிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி அந்த காருக்கு ஒரு கவரையும் போட்டுறாங்க. அவன் கவர் போட்டு முடிக்கிற சமயத்துல அந்த இடத்துக்கு பெட்ரோலும் வந்துருது. பெட்ரோல்ல வந்தது ஒரு லேடி ஆபீசர், நேரா வீட்டுக்கு வந்தவ ஜாக்கோட வீட்டு கதவு தட்ட, வாங்க ஆபீசர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. நான் ஆபீசர் கிடையாது, நான் டெப்டி, இந்த பக்கமா எம்மான ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டு உங்க வீட்டுக்கு வந்தாலா, ஏன்னா இப்ப புயல் வெளியில சுத்து போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த பக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறதாவும் எனக்கு கால் வந்துச்சு, அவளோட தங்கச்சி எனக்கு கால் பண்ணி சொன்னா, அவளை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கயா எம்மானே யாரும் வரலையே அப்படின்னு ஒண்ணு தெரியாத மாதிரி சொல்றான். இல்ல அவங்க ஒரு 2017 மாடல் எஸ்யூவில வந்திருக்காங்கப்பா, காரோட எப்படி ஒருத்தவங்க காணா போக முடியும், கண்டிப்பா கார் இருக்கும் இல்லையா, நான் உங்க வீட்டை சுத்தி பாக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னு, கண்டிப்பா ஆபீசர் நீங்க போய் சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயத்துல போலீஸ் ஆபீசரும் இவங்க ரெண்டு பேரும் குடிச்சு வச்ச டீ கப்ப பாத்துறாங்க. இவன் ஏதோ மறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுட்டு, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, என்னோட பேர் ஹென்ரிக் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒய்ஃபும் பொண்ணும் இருக்கிறதா எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா போன வருஷம் நாங்க ஃபண்ட் வாங்க வரும்போது நீங்க எங்களுக்கு ஃபண்ட் பே பண்ணிருக்கீங்க, இப்போ உங்க ஒய்ஃப் எங்க அப்படின்னு கேட்டோன்னா, அவ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. சரி பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டோன்னா, அவளோட பாட்டி வீட்டுல இருக்கா அப்படின்னு சொன்னா, சரி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பாட்டி வீட்டோட போன் நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நோட் பேட்ல அதே வீட்டு வாசலுக்கு போய் அதெல்லாம் சுத்தி பார்க்கும் போது கண்டிப்பா கார் வீலோட தடயங்கள் அவனோட வீட்டை சுத்தி இருக்குதுங்க. இது இந்த ஜாக் ஜன்னல் வழியா பாத்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி டிவி ஆன் பண்ணிட்டு வெதர் கண்டிஷன் பாத்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஆபீசர் நேரா உள்ள வந்து, ஏப்பா கார் தடயங்கள்லாம் இருக்கு இல்லன்னு சொல்றியே அப்படின்னு சொன்னா, மேடம் இது ஒரு ஹைவேல இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இந்த இடத்துல நிறைய வண்டிகள் வந்து நின்னுட்டு போகும், இன்கேஸ் நிறைய பேர் என்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க நான் வீட்டுல வந்து தங்குவான்னு, நான் எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல எந்த
கார் வந்து நிக்குது, நோட் பண்றது என்னோட வேலை இல்ல அப்படின்னு டெப்டி கிட்ட சொன்னோன்னே, டெப்டி நான் இந்த வீட்டை சுத்தி பாக்கலாமா அப்படின்னு திரும்ப கேக்குறா. கண்டிப்பா இந்த வீடு முழுக்க நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு போலீஸ் ஆபீசர் இந்த வீடு முழுக்க சுத்தி பாக்குறாங்க. வீட்டுக்கு பின்னாடி பக்கமும் போய் தேடி பார்க்கும் போது அந்த பேஸ்மெண்ட் இருக்கு. அந்த பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு போலீஸ் ஆபீசர் கேட்டோன்னே எம்மாவுக்கு அந்த நேரத்துல முழிப்பும் வந்துருது. போலீஸ் ஆபீசர், இங்கதான் இருக்கேன், என்னோட பேர் எம்மா, என்னோட தங்கச்சிதான் உங்களுக்கு கால் பண்ணது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு எம்மா குரல் கொடுக்க, அதை கேட்ட போலீஸ் ஆபீசர் பேஸ்மெண்ட்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு அவளை காப்பாத்துறதுக்காக பேஸ்மெண்ட் குள்ள இறங்குறா. அந்த சமயத்துல ஜாக் பின்னாடியே வந்து போலீஸ் ஆபீசரை சுட்டே கொண்டுறான். பேச்சு பூச்சு வராம அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துருக்கா. கீழே இறங்கி வந்த ஜாக் எம்மாவை பார்த்த, என்ன இப்படி மிரண்டு போய் உட்கார்ந்துருக்க, கண்டிப்பா இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த எல்லா விஷயங்களும் உனக்கு மோசமா தான் இருக்கும், புதுசா ஆரம்பிக்கலாமா, நம்மளோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாமா, ஆல்ரெடி உனக்கு பிரேக்கப், எனக்கு யாரும் கிடையாது, இந்த அழகான ஃபார்ம் ஹவுஸ்ல நீயும் நானும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாமா அப்படி இப்படின்னு பண்ணாத்துறாங்க. கேட்டுட்டு அவளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம கடுப்பாகி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல நீ ரொம்ப டயர்டா இருப்ப, இந்த ஜூஸ குடி, ஒரு பெப்சி மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடுத்து குடிக்க சொல்றான். அவ ஃபர்ஸ்ட் குடிக்க மறுத்தவ, சரி இவனை நம்ப வைக்கணும்னா வேற வழி இல்லைன்னு அந்த ஜூஸையும் குடிச்சிடுறா. ஜூஸ குடிச்சுக்கிட்டே இங்க பார், ஒரு போலீஸ் ஆபீசரால சிட்டிக்குள்ள இருந்து காரை ஓட்டிட்டு இவ்வளவு தூரம் வர முடியுது, என்னால என்னோட காரை எடுத்துக்கிட்டு ஏன் போக முடியாது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன் பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்ற, நான் காப்பாத்த வந்த போலீஸ் ஆபீசரையும் இப்படி சுட்டு கொண்டுட்டியே, நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நீ என்ன ட்ராப் பண்ணிருக்க, அப்ப மாடியில யாரையும் நீ அடைச்சு வச்சிருக்கிறது உண்மைதானே அப்படின்னு அவன் கிட்ட கேட்டோன்னா, ஆமா கையில இருக்கா என்னோட பொண்ணு, போலீஸ் ஆபீசர் சொன்னதை நீ கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன், ஒருவேளை கேட்கலன்னா தெரிஞ்சுக்கோ, இந்த வீட்டோட பொண்ணு கைலி, ஒரு வருஷமா அவ மாடியில தான் இருக்கா, பட் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ இன்னும் குழந்தையாவே இருக்கா, அவளை நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல, எனக்கு நம்பிக்கை வராததுனால அவளை கட்டி போட்டு அதே ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன், அவளும் ஹாப்பியா இருக்கா, அவளுக்கு நல்ல படிப்பெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நீ வேற டீச்சர், நீ நினைச்சா அவளுக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ணலாம், ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு பெணாத்துறாங்க. சரி நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நம்ம ஃபேமிலியாவே இருப்போம், என்னோட கை கட்டுக்களை மட்டும் ஒத்து விட அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா ஃபேமிலியில இருக்கவங்க கை கட்டு இருக்க கூடாதுதான், ஆனா நீ பாய் ஃப்ரெண்ட், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தியோ அதே மாதிரி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம், நீ பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவ ட்ரௌசி ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா, நான் தான் சொன்னேன்மா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்பதான் உனக்கு எல்லாமே கிளியரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு நம்மட்டு சிரிப்பி சிரிக்கிறான். எம்மா மயக்கமா இருக்கிறதுனால அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் அவளோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அது ஒரு பிளாஷ் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்த சீன்ல எம்மாவை ஒரு டைனிங் டேபிள்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அவ ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்டிங்க பாத்துட்டு இருக்கான், அந்த வீடியோல கைலி இருக்கா, கைலியோட அம்மா இருக்காங்க, அந்த வீடியோ எடுக்கிறது ஜாக் தான் நினைச்சுட்டு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சவ அப்படியே பாத்துட்டு இருக்கா. டிவில பிளே ஆகுறத ஜாக்கும் பாத்துட்டு இருக்கான். டக்குன்னு மயக்கம் வந்த மாதிரி திரும்பவும் கண்ண மூடிக்கிறா எம்மா. அந்த சமயத்துல ஜாக் இவ மயக்கத்துல இருந்து எழுந்துட்டாலா இல்லையான்னு செக் பண்ணியும் பாக்குறான். அவ மயக்கத்துல இருக்கிறதுனால திரும்பவும் டிவிய அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது எம்மா அவ உட்காந்துட்டு இருக்க டேபிளுக்கு மேல ஒரு பேனா இருக்குங்க, அந்த டேபிள பொறுமையா ஆட்டி ஆட்டி அந்த டேபிள்ல இருக்க பேனாவை கீழே விழ வைக்கிறா. அந்த பேனாவை எடுத்து ஹேண்ட் கிளப் கையில போட்டிருக்க விலங்குகளை ரிமூவ் பண்றா. விலங்குகளை ரிமூவ் பண்ணிட்டு எழுந்து நிப்பா பாருங்க, அப்பதான் அந்த வீடியோல காட்டுறாங்க, அந்த வீடியோவை எடுக்கிறது ஜாக் கிடையாதுங்க வேற ஒரு ஆள், அப்படின்னா ஜாக் இந்த வீட்டுக்கு சொந்தமானவனே கிடையாது, இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறா, கண்டிப்பா மேல இருக்கவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டா. நேரா கிச்சனுக்கு போறா, கிச்சன்ல ஒரு நல்ல கத்தியா எடுத்துக்கிறா, அதுக்கு பக்கத்துலயே ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல மெயில் ரூமோட சாவியும் இருக்குங்க, அதை கையில எடுக்கிறா, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜாக் டக்குன்னு திரும்பி பார்க்கும் போது எம்மாவை காணும். எம்மா நீ இங்கதான் இருக்கியான்னு கிச்சன்ல வந்து தேடி தேடி பாக்குறான், அவளை காணும்னு எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறான். அப்பதான் எம்மா கிச்சன்ல இருக்க டேபிள் கடியில இருந்து எழுந்து பொறுமையா வெளியில வரா. வெளியில வந்து அங்க இருக்க படிகள்ல கடகட கடன் ஏறி மேல இருக்க ரூம்ல ஓபன் பண்ண ட்ரை பண்ண அந்த சத்தத்தை கேட்டு அவனும் டக்குன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். எம்மா ரூம் குள்ள போயிடுறான், பட் கதவை சாத்துறதுக்குள்ள அவன் வந்து கதவை பிடிச்சிடறான். எப்படியோ கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீ உள்ளதானே போயிருக்க, என்ன சீக்கிரட்ட கண்டுபிடிக்க போன, நீ உள்ளே கடந்து சாகு அப்படின்ட்டு வெளியில அவளையும் உள்ள வச்சு பூட்டு போட்டுட்டு பூட்டிட்டு கீழே போயிடுறாங்க. எம்மா பொறுமையா கையில ஒரு கத்தி வச்சிருந்தா இல்லைங்களா, அதை ஏந்தினபடியே உள்ள யாரு இருக்கா என்னங்கறத தேடி தேடி பாக்குறா. அப்பதான் கைலி உட்காந்துருக்கறத நோட் பண்றா. கைலி நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னு ஒரு செகண்ட் கைலியோட இமேஜினேஷன்ல ஜாக் முதல் முறையா அந்த வீட்டுக்கு வர்றது, ஒரு டெலிவரி பாயா வராங்க, ப்ரொவிஷன்ஸ் டெலிவரி பண்ண வந்தவன், நான் பக்கத்து வீட்டுக்கும் கொஞ்சம் டெலிவரி பண்ணணும், அவங்களோட போன் என்னோட மொபைல்ல ரீச் ஆகல, உங்ககிட்ட லேண்ட்லைன்ல இருந்தா நான் கால் பண்ணிக்கலாமா, ஏன்னா நான் தப்பா
அப்பா டெலிவரி பண்ணிடக்கூடாது இல்லையா அப்படின்னு கைலி கிட்ட கேட்க, அதை கேட்டுக்கிட்டே அவங்க அம்மா கண்டிப்பா நீங்க உள்ள வந்து போன் பண்ணிக்கலாம், போன் கிச்சன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ ப்ராமிஸ் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த வந்தாங்க. அதுக்கப்புறம் கைலியோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கைலி இந்த நிலைமையில இருக்கா, நீங்க யாரு, போலீஸ் ஆபிசரா அப்படின்னு கைலி ரொம்ப பொறுமையா தான் கேக்குறா. எந்த ஒரு பதட்டமும் அவளுக்கு இல்ல. என்ன காப்பாத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னு, இல்லமா நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இது மாதிரி புயல் அடிக்கிறதுனால இந்த வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன், இப்போ இந்த வீட்டுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஓ அப்படியா, என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கைலி கேட்க, கீழே இருக்கவன் தான் சொன்னான் அப்படின்னு ஏமா சொல்ல, ஏமா உன்னை தேடி யாருமே வரலையா, நீயும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையா அப்படின்னு கேட்டோன்னு, நான் எங்க தப்பிக்கிறது, இதான் விலங்குகளை போட்டு வச்சிருக்கானே, அவனை நான் நம்புற வரைக்கும் இந்த விலங்குகள் என்கிட்ட இருக்குமா, அது மட்டும் இல்ல வருவான் கொஞ்ச நேரம் பேசுவான், திடீர்னு ஏதாவது கேம்ஸ் விளையாடணும்னு சொல்லுவான், நாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம், அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி வீடியோ போட்டு பார்த்துட்டு அதுல இருக்க கதைகளை என்கிட்ட சொல்லுவான், அவ்வளவுதான் அப்படிங்கிற. அப்போ ஒவ்வொரு தடவையும் சைக்ளோன் வரும்போதும் நீ மாடியில தான் இருந்திருக்க இல்லையா, அந்த சைக்ளோன் இந்த வீட்டை பாதிச்சிருந்தா நீயும் சேர்ந்து அதோட போயிருப்ப இல்லையா, அந்த சமயத்துல உனக்கு பயமாவே இல்லையான்னு, எனக்கு பயமா இருந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா பேச, அதை பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா எடுத்து எப்படியாவது இவ்வளவு காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிடுறா. டக்குன்னு அவளோட விலங்குகளை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றா, பட் முடியவே இல்லைங்க. அவளை கண்ணை மூடிக்க சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சுத்தியில எடுத்துட்டு வந்து அவ கையில இருக்க விலங்குகளை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும் போதே, சரி உங்க அப்பா போயிட்டாருன்னு சொன்ன, உங்க அம்மாவும் நீயும் இந்த வீட்டுல இருந்திருக்கீங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு திரும்பவும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கைலிக்கு தெரியாம அவங்க அம்மாவை ஹால்லயே கட்டி போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்தா கைலி பயங்கரமா சத்தம் போடாத கைலி, நம்ம மூணு பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு ஜாக் பைத்தியக்காரத்தனமா கைலி கிட்ட உளறினோன்னு, கைலியோட அம்மா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடு கைலின்னு சொல்றா. அம்மா உங்களை விட்டுட்டு என்னால ஓட முடியாது அப்படின்னு அவ சொல்ல, இல்ல நீ கண்டிப்பா ஓடிதான் ஆகணும், ஆல்மோஸ்ட் நான் இங்க இறந்துருவேன், நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்ல, இவளும் ஓடுறாங்க. ஓடி போய் பக்கத்துல இருக்க கோழி பண்ணையில ஒளிஞ்சுக்கிட்டு அவன் வரானா இல்லையான்னு பாக்குறா. அவன் எங்க போனானே தெரியல, திடீர்னு பார்த்தா இவளோட பின்னாடியே வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சரி என்னோட கதையெல்லாம் கேட்டீங்க, உங்களோட கதை என்ன அப்படின்னு கேட்டோன்னு, நேத்துதான் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னு, அதை கேட்ட கைலி சாரிங்கிறா, சாரி இல்ல இந்த வாரத்துல எனக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, டூல் பாக்ஸ்ல வேற ஏதாவது டூல்ஸ் இருக்குமா அப்படின்னு தேடி பாக்குறா. ஏன்னா சுத்தியலால அவளோட கை விலங்குகளை ரிமூவே பண்ண முடியல. டக்குன்னு ஒரு கட்டரை எடுக்கிறாங்க. கீழே நின்னுகிட்டு ஜாக் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா மேல கைலியோட ஹேண்ட் கிளிப்ப உடைக்கிறதுக்காக எம்மா ட்ரை பண்றா இல்லையா, அந்த சத்தம் நல்லாவே இவனுக்கு கேக்குது. டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஏதாவது டூல்ஸ் இருக்குமா அப்படின்னு தேடி பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல திரும்பவும் புயலோட அலாரம் ஒலிக்க ஆரம்பிக்குது. அத எம்மாவும் கைலியும் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கைலி சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை காப்பாத்திட்டு இந்த இடத்த விட்டு நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஹேண்ட் கிளிப்ப கட்டர் வச்சு கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜாக் ஒரு பெரிய சாவா எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ரூமோட கதவை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஏமா வேக வேகமா அவளோட கை கட்டுகளை ரிமூவ் பண்ணிடுறா. வெளியில ஜாக் சாவ வச்சு இந்த கதவை கட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா வாசல் வழியா தான் தப்பிச்சு போயாகணும், இது வீட்டோட மாடி, அதுவும் இல்லாம மேல இருக்க பரன் மாதிரி இருக்கிற இடத்துலதான் இவங்கள அடைச்சு போட்டு வச்சிருக்கான். இப்ப எப்படி தப்பிக்கிறது, மேல இருந்து குதிக்கணும்னா கண்டிப்பா வீட்டு மேலே இருந்து குதிச்சா பயங்கரமான அடிபடும். அதே சமயத்துல ஜன்னல் வழியா பாக்குறாங்க, டொரண்ட்னு சொல்லப்படுற அந்த சுழல் காத்து புயல் அடிச்சிட்டு இருக்கு, படுவேகமா இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. இங்க பாரு, இந்த வீட்டுல இருந்தாலும் நம்ம செத்து போயிடுவோம், இந்த மாடியில இருந்து குதிச்சாலும் நம்ம செத்து போயிடுவோம், வாசல் வழியா தான் தப்பிச்சாகணும். அவனும் கட் பண்ணி முடிச்சுட்டான், நம்மள கொல்ல வரான், அதுக்குள்ள டக்குன்னு எப்படியாவது புத்திசாலித்தனமா தப்பிச்சு போகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அவனும் கட் பண்ண அந்த கதவை ஒரே உதவிட்டு அந்த ஹோல்ஸ் வழியா கையை விட்டு கதவையும் திறந்துட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்கான். அவன் தான் சைக்கோ வச்சு ஒரு பாட்டு வேற பாடிக்கிட்டு இவங்களை தேடிக்கிட்டே வந்து லைட்டையும் போட்டுட்டு சுத்தி சுத்தி வராங்க. இவங்க டக்குன்னு ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க கிடந்து படிக்கட்டுகள் வழியா கீழே இறங்கி அந்த வீட்டை விட்டு வெளியிலயும் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன், ஏமா நம்மளோட பொண்ணு கைலிய நம்ம தான் காப்பாத்தணும், அவளை எங்கேயாவது ஒளி வச்சிட்டு இருக்காத, புயல் நெருங்கிட்டு இருக்கு, கண்டிப்பா கைலிக்கு நான் வேணும், அப்பா வேணும், புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அவங்கள தேடிட்டு இருக்கான். இவன் என்ன லூசான்ற மாதிரி நமக்கும் தோணும், நம்ம குழந்தைய நம்ம தான் காப்பாத்தணும் ஏமா அப்படின்னு சொன்னோன்னு, டக்குனிவ வா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அதுல போய் ஒளிஞ்சுக்கலான்ட்டு ஏமா கைலிய கூட்டிக்கிட்டு பேஸ்மெண்ட் குள்ள போயிடுறா. அதை பார்த்தவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அவங்க உள்ள லாக் பண்ணிட்டு ஒரு ஷெல்ஃபு கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்துல அந்த சுழல் புயலும் இவங்களை நெருங்கி வந்துருது. ஜாக் அப்படியே பொறுமையா திரும்பி பாக்குறான், ஏமா எனக்கு ஹெல்ப் பண்ண, என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புயலையே பாத்துட்டு இருக்கான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஷெல்ஃபை புடிச்சுக்கிட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த வீடே தடதடன்னு பயங்கரமா ஆடும். கொஞ்ச நேரத்துல சத்தமும் அடங்கிடுது, விடிஞ்சும் போயிடுது, பறவைகளோட சத்தமும் கேக்குது. ஒரு புயலோ எந்த ஒரு டிசாஸ்டரும் இல்லாத சமயத்துலதான் பறவைகளோட சத்தங்களும் கேக்கும். ஜாக் இருப்பானா அப்படின்ட்டு கையில ஏமாவை பார்த்து கேட்க, கண்டிப்பா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்றுட்டு
இருக்காங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் வருது, ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் ஆபீசர் கிட்ட எம்மா சொல்ல, ஆமா அவன் அவனோட மொபைல் ஃபுல்லா இந்த குடும்பத்தோட போட்டோ தான் வச்சிருக்கான். ரொம்ப நாளா இந்த குடும்பத்தையே நோட்டமிட்டிருக்கான். இந்த குடும்பத்துல ஒரு ஆண் துணை இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, கிராசரி டெலிவரி பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணி இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. கையிலேயே அவங்களோட தூரத்து சொந்தம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட டெட் பாடி எங்கேயாவது கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறான். சைக்ளோன் அவனை ஒரேடியா கொண்டுட்டு போயிடுச்சுமா, அவனோட டெட் பாடி கிடைக்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு போலீஸ் ஆபீசர் டெப்டியோட, அதாவது இந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இறந்தாங்க இல்லையா, அவங்களோட டெட் பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்னோட சிஸ்டருக்கு தகவலை தெரிவிச்சிங்களா அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட சிஸ்டர் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க, அவங்க உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அது வரைக்கும் நான் உங்க கூட தங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. நீ இது வரைக்கும் ஆஸ்டின்க்கு வந்திருக்கியா அப்படின்ட்டு எம்மா கைலிய பார்த்து கேட்டுட்டு, நீ கண்டிப்பா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். Thank you for your valuable time and support.